உலக புகழ்பெற்ற உயிரியலாளர் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த தாவரவியலாளர் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1919 மார்ச் 19 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சானோசேல ஃப்ராங்க்லின் பியர்ஸ் க்ரான்க்வெஸ்ட்டுக்கும் ஃபேன் எடித் மார்கரிட்டா க்ரான்க்வெஸ்ட்டுக்கும் ரெண்டாம் குழந்தையாக பிறக்கிறார் ஆர்த்தர் ஜான் க்ரான்க்வெஸ்ட். இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் பிறந்த பிறகு இவருடைய ஃபேமிலி இவங்க வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சானோசேலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஆரிகனில் இருக்கிற போர்ட்லேண்டுக்கு பக்கத்தில் இடம்பெயர் போயிடுறாங்க. அடுத்து ஒரு பிரைமரி ஸ்கூல்லையும் சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவருடைய ஆரம்ப கல்வியை ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் வந்து ஒரு முறை விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அவருடைய கையில் வந்து ஒரு பெரிய ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. பிறகு அவருடைய வலது கை வந்து பார்சியலாக வந்து ஒர்க் பண்ணாமலே போக ஆரம்பிக்குது. அதாவது ஓரளவுக்கு இவருடைய கை வந்து ஓரளவுக்கு தான் வந்து வேலை பார்க்கும். ரொம்ப வந்து இவருடைய கை இந்த இடது கை மாதிரி ஒர்க் பண்ணாது. அந்த அளவுக்கு வந்து அந்த காயத்துடைய தீவிரம் வந்து இருந்தது. இருந்த போதும் அதெல்லாம் கடந்து ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் மறுபடியும் அவர் ரொம்ப ஆக்டிவாக ஆகுறாங்க. அவருடைய படிப்புலையும் கவனம் செலுத்தி தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1927 ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவருடைய 8 வயதில் பிரைமரி எஜுகேஷன் முடிச்சிடுறாங்க. முடித்த இதே காலகட்டத்தில் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டையும் இவருடைய ஓல்டர் சிஸ்டரான ஃபேன் எடித் பியர் க்ரான்க்வெஸ்ட் இவங்க ரெண்டு பேரையுமே அழைச்சிட்டு இவருடைய அம்மா வந்து இவங்க வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஆரிகனில் இருக்கிற போர்ட்லேண்டில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஐடஹோவில் இருக்கக்கூடிய போக்கட்டெல்லோ அப்படின்ற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அந்த போக்கட்டெல்லோக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டை இவருடைய அம்மா மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்த ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவருடைய ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பாய் ஸ்கவுட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலலாம் இவர் வந்து ஜாயின் பண்ணி அதுலேயுமே ரொம்பவே ஆக்டிவாக ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் வந்து இருந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் தான் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டுக்கு சயின்ஸில் அதாவது அறிவியலில் நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக இவருக்கு பயாலஜி உயிரியல் ரொம்பவே ஆர்வம் இருந்தது. அந்த பாடத்தை இவர் ரொம்ப சிறப்பாகவும் படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டுடைய அம்மா வந்து அதே போக்கட்டெல்லோவில் இருக்கக்கூடிய யூனியன் பசிபிக் ரயில் ரோடு அதில் வந்து ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டுடைய அம்மா வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டையும் இவருடைய ஓல்டர் சிஸ்டரான ஃபேன் எடித் பியர்ஸ் க்ரான்க்வெஸ்ட் ரெண்டு பேரையுமே வந்து வளர்த்து வந்தாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவருடைய படிப்பை ரொம்பவே சிறப்பாகவே படித்து வந்தாங்க. இவருக்கு பயாலஜி மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து இவருக்கு பாட்டனி தாவரவியல்லையுமே நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. அது குறித்தும் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் வந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1934 ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவருடைய 15 வயதிலேயே ஹையர் எஜுகேஷன் வந்து முடிக்கிறாங்க. இவருடைய ஹை ஸ்கூல் படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே போக்கட்டெல்லோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஐடஹோ அது வந்து இன்றைக்கி வந்து ஐடஹோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது வந்து யூனிவர்சிட்டி ஐடஹோடைய சதர்ன் பிரான்ச். அங்கே வந்து இவருடைய அம்மா இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரிக்காக ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க 1934 இருந்து. அங்கே இவர் வந்து பயாலஜி தான் அதாவது உயிரியலில் தான் வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தபோதும் அங்கே வந்து ரே ஜே டேவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டனிஸ்ட் வந்து இருந்தாங்க. அவர் வந்து ஃப்ளோரா ஆஃப் ஐடஹோ சம்பந்தமாக வந்து கம்பைல் பண்ணி வந்தாங்க. அதாவது ஃப்ளோரா ஆஃப் ஐடஹோ அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோரா அப்படின்னு சொன்னாலே தாவரங்கள் அதுலேயும் குறிப்பாக பர்டிகுலர் ரீஜன்லேயோ இல்லைனா பர்டிகுலர் பீரியட்லேயோ இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் ஃப்ளோரா அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த ஐடஹோ அப்படின்ற இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்டேட் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் சம்பந்தமான ரிசர்ச்சில் ஈடுபட்டு ஃப்ளோரா ஆஃப் ஐடஹோ அப்படின்றத அவர் வந்து தொகுத்து வந்தாங்க. அந்த ரே ஜே டேவிஸ் அப்படின்ற அந்த ஒரு பேராசிரியர் அவர் வந்து ஒரு பாட்டனிஸ்ட்டும் கூட. அவர் இந்த ஐடஹோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பணிபுரிஞ்சு வரக்கூடியவர். ஸோ அவர்னால் வந்து ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் வந்து ஈர்க்கப்படுறாங்க. இந்த சமயம் தான் இவருக்கு வந்து பயாலஜியில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதோ அதே அளவுக்கு ஆர்வம் தாவரவியல்லையும் ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் இதுக்கிடையில் சில காரணங்கள்னால இவருடைய காலேஜில் இவருடைய படிப்பை வந்து பயாலஜியிலேயே கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. அதிலேயே வந்து ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட்டும் அவருடைய படிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. கரெக்டாக 1938 ஆர்த்தர் க்ரான்க்வெஸ்ட் அவருடைய 19 வயதிலே
இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி, 4 வருட பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிக்கிறாங்க இந்த ஐடஹோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலேருந்து. முடித்த பிறகு இவருடைய ஃபேமிலியோடு இவங்க வந்து இடம்பெயர்ந்து, இந்த முறை வந்து ஐடஹோவிலேருந்து யூட்டாவுக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. ஐடஹோவில் இருக்கக்கூடிய போக்கட்டெல்லோவிலேருந்து அதே யுனைடட் ஸ்டேட்ஸோடைய யூட்டாவில் இருக்கக்கூடிய லோகன் அப்படின்ற இடம், அங்கே வந்து இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே மறுபடியும் இவருடைய ஃபேமிலி, இவருடைய அக்கா, இவருடைய அம்மா எல்லாருமே வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்திலே 1938 தான் ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டை மேற்கொண்டு இவருடைய அம்மா படிக்க வைக்கிறக்காங்க இந்த யூட்டாவுடைய லோகனில் இருக்கக்கூடிய யூட்டா அக்ரிகல்ச்சரல் காலேஜ், அங்கே வந்து இவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரிக்காக சேர்த்துறாங்க. அது வந்து இன்னைக்கு யூட்டா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே சேர்ந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் அவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பயாலஜியில் தான் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட இவர் பாட்டனியை வந்து தொடர்ந்து படித்து வந்தாங்க. அந்த சமயம் தான் டாக்டர் பாசட் மெக்யூர் அப்படின்னு சொல்லி, டாக்டர் பாசட் மெக்யூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு பேராசிரியர். ஸோ அவரு கீழே இவர் வந்து இவருடைய படிப்பை வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து படித்து வந்தாங்க. இந்த சமயம் இவர் வந்து முழுக்க முழுக்க மாஸ்டர்ஸ் டிகிரியை வந்து பேச்சுலர் வந்து பாட்டனி தாவரவியலையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து இந்த ஆஸ்டரில் தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சன்ஃப்ளவர் ஃபேமிலி, அதாவது சூரியகாந்தி பூ அந்த ஒரு இனத்தை சேர்ந்தது தான் ஆஸ்டர் அப்படின்றது தாவரத்தில். ஸோ அந்த ஒரு இனத்தில் இவருடைய ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி அதனுடைய காம்ப்ளெக்ஸ் சம்மந்தமாக, அதனுடைய சிக்கல்கள் சம்மந்தமாக இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இறுதியாக 1940 இவருடைய மாஸ்டர்ஸ் தீசஸ் அதாவது டிசர்டேஷன் அப்படின்ற ஆய்வு கட்டுரையை வந்து இவர் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து வெளியிடுறாங்க. அதுதான் வந்து இந்த ஆஸ்டர் ஃபாலிசஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது ஆஸ்டர் ஃபாலியோசிஸ் இது அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற டைட்டில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியும் வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறம் அதே 1940 செப்டம்பர் 7 அன்னைக்கு ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து மேபல் ஆல்ரெட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இவருக்கு 21 வயது இருந்தது. இதுக்கப்புறம் ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கும் இந்த மேபல் ஆல்ரெட் கிரான்க்விஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஜான் ஆகஸ்ட் கிரான்க்விஸ்ட், அதே மாதிரி எலிசபெத் க்ரோ கிரான்க்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது. இது வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்டோடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து மேற்கொண்டு பிஎஸ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இதனால இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோடா, இது வந்து யுனைடட் ஸ்டேட்ஸோடைய மினிசோடாவில் இருக்கிற மினியாபோலிஸில் வந்து இருக்குது. ஸோ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோடாவில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே வந்து இவருடைய பிஎஸ்டி வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து முழுக்க பாட்டனியில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சிஓ ரோசண்டால் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், இந்த சிஓ ரோசண்டால் அப்படின்றவர் வந்து இவருக்கு வந்து தாவரவியலில் பிஎஸ்டி பண்ணுறக்காங்க டாக்டரல் அட்வைசராக இருந்து வர்றாங்க. ஸோ அவரு கீழே தான் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் அவருடைய பிஎஸ்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1942 இரண்டாம் உலகப் போர் வந்து நடந்து வந்தது. அந்த இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் யுனைடட் ஸ்டேட்ஸும் வந்து பங்கேற்கிறாங்க அந்த இரண்டாம் உலகப் போரில். அப்போது யுனைடட் ஸ்டேட்ஸ் சார்பாக நிறைய பேர் வந்து இராணுவத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டும் வந்து அவருடைய தேசப்பற்ற நிரூபிக்கிறக்காங்க அவர் வந்து இந்த மாதிரி போரில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் சிறு வயதில் இவர் வந்து கீழே விழுந்து அவருடைய ரைட் ஹேண்டில் அடிபட்டு பார்சியலாக இவருடைய கை வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணாமல் போயிருந்தனால, இந்த வலது கை வந்து ஒர்க் பண்ணாமல் போயிருந்தனால ஆர்தர் கிரான்க்விஸ்ட்னால இராணுவத்தில் ஜாயின் பண்ண முடியல. இருந்தாலும் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து இராணுவத்தில் ஜாயின் பண்ண முடியலன்ற அந்த வருத்தத்திலலாம் தொடர்ந்து வந்து அவர் வந்து அவருடைய பிஎஸ்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோடாவில் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் 1943 ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது யுனைடட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற இந்த பிராங்க்ஸ் அந்த இடத்துல நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன் ஆனது இருந்தது. அங்கே வந்து அசிஸ்டன்ட் கியூரேட்டர் அப்படின்ற பதவியானது 1943 ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு வந்து கிடச்சிது. ஸோ பாட்டனி தாவரவியலில் இவருக்கு ஆர்வம் இருந்தனால அந்த ஒரு தோட்டம், அந்த ஒரு நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்ற தாவரவியல் பூங்கா அந்த தோட்டம், அங்கே வந்து இவர் ஒரு அசிஸ்டன்ட் கியூரேட்டர் அதாவது உதவி பராமரிப்பாளர் மாதிரி. ஸோ அந்த ஒரு ஒர்க்கில் 1943 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஒரு பக்கம் வந்து ஹென்ரி ஆலன் கிளீசன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான இக்காலஜிஸ்ட் அதாவது சூழலியல் நிபுணர், இந்த ஹென்ரி ஆலன் கிளீசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் கூட சேர்ந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து அவருடைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆர்டஸ் அப்படின்ற அஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளவர்ஸில் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்ஃப்ளவர் ஃபேமிலி அதுதான் வந்து அஸ்டரியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும், அதில் இவருடைய ஃபோக்கஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1944 ஆர்தர் கிரான்க்விஸ்ட்
அவருடைய பிஎஸ்டி வந்து முடிச்சிடுறாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோடாலேருந்து. முடித்த பிறகு முழுமையாக இவர் வந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பிராங்க்ஸில் இருக்கிற நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன்லேயே பணிபுரிஞ்சு வந்தாங்க. அடுத்து 1945 இந்த காலகட்டத்தில் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து ரிசர்ச் மட்டும் பண்ணால் போதாது, வேலைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து மெரிக் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து இவர் வந்து ஒரு தாவர இனம், அது வந்து இந்த சிமோரை பேசி அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த தாவர இனத்தில் இவருடைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கியூனைன் அப்படின்ற ஒரு தாவரத்துக்கு ஈடாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் வந்து போனது. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த தாவரத்தில் இவருடைய ரிசர்ச் வந்து பண்ணாங்க. அடுத்து அவர் அங்கிருந்த அந்த மெரிக் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியிலேருந்து சிக்கல் கம்பெனி அப்படின்ற இன்னொரு ஒரு கம்பெனிக்கும் சென்று ஒர்க் பண்ணாங்க. பிறகு 1946 தான் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஜார்ஜியாவில் இருக்கிற ஏத்தன்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா அங்கே போய் இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனியாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தாவரவியல் துறையில் உதவி பேராசிரியர் 1946 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. 2 பிறகு 1948 அங்கிருந்து இவர் வந்து ஜார்ஜியாவுடைய ஏதன்ஸ்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டன்ல இருக்கிற புல்மன் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் காலேஜ் ஆஃப் வாஷிங்டன், அது வந்து இன்னைக்கு வாஷிங்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது, அங்க வந்து 1948 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. அங்கேயுமே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனியாக ஜாயின் பண்ணி படிப்படியாக ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்னி அப்படின்ற இடத்துக்கு வந்து உயர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் 1951 இந்த ஒரு வாஷிங்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபினான்சியல் ப்ராப்ளம் ஆனது ஏற்படுது. இதனால் நிறைய ஃபேக்கல்ட்டி வந்து அங்கேருந்து வேலையை விட்டு தூக்கப்படுறாங்க, நீக்கப்படுறாங்க. ஸோ அப்போ ஆர்தர் கிரான்க்விஸ்டாகவே வந்து 1951 அங்கேருந்து விலகிறாங்க. அப்போ வெறும் 32 தான் ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு இருந்தது. அப்போ இதே 1951 தான் இவர் வந்து யூஎஸ்ஓடைய ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஃபாரின் எய்டு ப்ரோக்ராம் அதில் வந்து இவர் ஜாயின் பண்ணி 1951 பெல்ஜியமில் இருக்கக்கூடிய பிரசல்ஸ் அப்படின்ற இடம் அங்கே வந்து போகிறாங்க. ஒரு பாட்டனிஸ்ட்டாக அங்கே போய் பணியாற்றுறாங்க. ஒரு வருடம் அங்கே வந்து பணியாற்றினாங்க. இறுதியாக 1952 இவருக்கு 33 இருக்கும்போது ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன்லேயே ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி ஆர்தர் கிரான்க்விஸ்ட் மறுபடியும் அவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் ஒரு ஜூனியர் ஸ்டாஃபாக இருந்து ஸ்டாஃப் சயின்டிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருந்தாங்க. அப்போ இந்த ஹென்றி ஆலன் கிளீசன் அவர் கூட சேர்ந்து இவர் வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் நிறைய புத்தகங்கள் எழுதுறதுல ஈடுபட்டு நிறைய ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு நிறைய புத்தகங்கள் எழுதி வந்தாங்க. குறிப்பாக இந்த 1952 ஹென்றி ஆலன் கிளீசனும் ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டும் ரெண்டு பேர் எழுதியிருந்த 1896 1898 வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் 3 வால்யூம்ஸ் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருந்தாங்க. அது வந்து Illustrated Flora of the Northern United States, Canada and the British Possessions அப்படின்ற அந்த ஒரு புத்தகம். இதை வந்து நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் ஆடிசன் ப்ரௌன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர், ஸோ பிரிட்டன் ப்ரௌன் இந்த ரெண்டு பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய ஒர்க்கை வந்து புதுப்பிச்சு 1952 ஹென்றி ஆலன் கிளீசனும் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் இரண்டு பேரும் இணைஞ்சு அதை வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுதான் நியூ பிரிட்டன் அண்டு ப்ரௌன் ஃப்ளோரா சாரி நியூ பிரிட்டன் அண்டு ப்ரௌன் இல்லிஸ்ட்ரேட்டட் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி 1952 வெளியிட்டாங்க. அதுக்கு வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டும் வந்து உதவியாக அவரும் வந்து எழுதியிருந்தாங்க. இதே 1952 தான் ஆர்தர் கிரான்க்விஸ்டோடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது ஆர்தர் கிரான்க்விஸ்டோடைய அம்மாவான ஃபேன் எடித் மார்கரிட்டா கிரான்க்விஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய 56 கிட்டத்தட்ட 56 இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1896 பிறந்திருந்தவங்க. ஸோ 1952 இறந்து போயிடுறாங்க. இது ஆர்தர் கிரான்க்விஸ்டோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப வந்து மனதளவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதை கடந்து மறுபடியும் வந்து அதிலிருந்து மீண்டு வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் அவருடைய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் இவர் வந்து இந்த பசிபிக் நார்த் வெஸ்ட் அதாவது பசிபிக் நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா தாவரங்கள் சார்ந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் அவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது 1955 இந்த காலகட்டங்களில் ரொம்ப தீவிரமாகவே செஞ்சு வந்தாங்க. அதுவும் குறிப்பாக சீலியோ ஹிட்ச்காக் அப்படின்ற ஒரு நபர், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து
இன்னும் சில பேர் JW தாம்சன் இந்த மாதிரியான நபர்கள். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவன்ஸ் பி அப்படின்னு சொல்லியா மேரியன் அவன்ஸ் பி. ஸோ அந்த மூன்று பேர் கூட சேர்ந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து அவருடைய ரிசர்ச் செஞ்சு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இந்த தாவரங்கள், அதாவது இந்த தாவரங்களை வகை பிரிக்கிறதுக்காக டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸானமி அப்படின்றது வகை பிரித்தல், ஒரு தாவரத்தை ரிசர்ச் பண்ணி அந்த தாவரத்துடைய மரபணு அதெல்லாமே பார்த்து அந்த தாவரம் எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்றத கண்டறிஞ்சு அதை வெவ்வேறு இனமாக ஜெனராவாக வந்து பிரிப்பாங்க. அதை வந்து ஸ்பெசிமென்ஸ் ஆகும், அதாவது மாதிரிகளாகவும் கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டாக்ஸானமி, வகை பிரித்தல் அப்படின்றது. அதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆனது அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது வந்து குறிப்பாக வந்து 18th century 19th century அந்த காலகட்டத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக அடால்ஃப் எங்க்லர் அப்படின்றவரும் அதே மாதிரி கால் பிராண்டல் அதே மாதிரி இந்த அடால்ஃப் எங்க்லர் அவங்களுடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் டாக்ஸானமி தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த தாவரங்களை வகை பிரிக்கிறதுல இன்னும் அக்யூரேட்டாக சில முறைகள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆர்தர் கிரான்க்விஸ்ட் இந்த காலகட்டத்தில் முன்மொழிஞ்சாங்க. அது முன்மொழிஞ்சது மட்டும் இல்லாமல் 1957 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து அவருடைய முதல் பேப்பர் வந்து தனியாக வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதுதான் வந்து அவுட்லைன் ஆஃப் எ நியூ சிஸ்டம் ஆஃப் ஃபேமிலிஸ் அண்டு ஆர்டர்ஸ் ஆஃப் டைகாட்டலிடான்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலே அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 1957. அடுத்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து இவருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்றதில் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதுக்கிடையில் இவங்க வந்து இந்த வெசல் பிளான்ஸ் ஆஃப், அதாவது வாஸ்குலர் பிளான்ஸ் ஆஃப் பசிபிக் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சில ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் மட்டும் இதை வந்து எழுதலை. இதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், சீலியோ ஹிட்ச்காக் அவர், அதே மாதிரி மேரியன் அவுன்ஸ் பி, அதுக்கப்புறம் வந்து JW தாம்சன், இந்த மூணு பேரும் இவர் கூட இணைஞ்சு அதை வந்து எழுதினாங்க. இது தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. அடுத்ததான் 1960 அக்டோபர் மாதம் த டிவிசன்ஸ் அண்டு கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுவுமே வந்து கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை உருவாக்குறதுக்குண்டான முயற்சி. அப்போது இவரை மாதிரியே இன்னும் இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இவரை மாதிரியே வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வந்து அமெரிக்கனான ராபர்ட் எஃப் தோன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து இவரை மாதிரி ஆர்தர் கிரான்க்விஸ் மாதிரியே ரிசர்ச் பண்ணாங்க. அடுத்து வந்து ஸ்வீடனை சேர்ந்த ரால்ஃப் டால்கிரைன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து டேன் ரால்ஃப் டால்கிரைன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அவருமே வந்து இதே ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவை சேர்ந்த அப்போதைய யுனைடெட் சோவியத் ரஷ்யாவை சேர்ந்த அப்போதைய ஆர்மன் டாக்ஸ்டாஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவருமே இதே மாதிரி ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து சந்திக்கவும் செய்கிறாங்க. பிறகு ரஷ்யாவில் இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன் லாங்குவேஜும் இவர் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. கற்றுக்கிட்டு ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து அவருடைய மொழியினுடைய அந்த ரஷ்யன் மொழியை வந்து கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜை பயன்படுத்தி அவங்க இதில் வெளிவந்திருந்த நிறைய தாவரவியல் சார்ந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 1961 தான் இவர் வந்து இன்ட்ரோடக்டரி பாட்டனி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான புத்தகமாக இருந்தது. இது வந்து காலேஜ் லெவலில் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக வந்து சிலபஸாக வந்து பயன்படுத்தப்படுறதுக்கு ஏதுவாக வந்து இருந்தது. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகத்தை இவர் வந்து எழுதியிருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து ஒரு ஃபேமஸான நபராக இருந்து வந்தனால 1962 அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமிஸ்ட், அதாவது ASPT அப்படின்ற அந்த ஒரு சொசைட்டி, அதனுடைய பிரசிடெண்டாக 1962 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1963 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து அந்த ஹென்ரி ஆலன் கிளீசன் அவர் கூட இணைஞ்சு சில ரிசர்ச் வந்து செஞ்சாங்க. அதில் குறிப்பாக வந்து மேனுவல் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டு அட்ஜசன் கெனடா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு புக்கை வந்து 1963 வெளியிடுறாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். இது வந்து மாணவர்கள் மத்தியில் கிரீன் பைபிள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அவ்வளோ ஒரு முக்கியமான புத்தகமாக இது வந்து இருந்தது. இதுக்கப்புறம் இவரே வந்து இன்னும் சில புத்தகங்களை ஹென்ரி ஆலன் கிளீசன் கூட சேர்ந்து எழுதுகிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ தான் வந்து நேச்சுரல் ஜியாக
ஜியாகிரபி ஆஃப் பிளான்ஸ், அதாவது தாவரங்களின் இயற்கை புவியியல் அப்படின்ற புத்தகம். அது 1964 ஆண்டு ஹென்றி ஆலன் கிளீசனும் அதே மாதிரி இவர் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுவுமே வந்து இந்த காலேஜ் லெவலில் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் புக்காக அமைஞ்சது. இதுக்கப்புறம் 1965 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து இன்னொரு ஒரு புக்கை வந்து எழுதுறாங்க. அவருடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து விளக்குனாங்க. அதுதான் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஜென்ரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் 1965 செப்டம்பரில் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் அவருடைய புக்கை வந்து வெளியிடுறாங்க. இதே காலகட்டத்தில் இதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி 1964 ஆண்டு தான் ஆர்தர் கிராங்க்விஸ்டுடைய அப்பாவான அந்த ஃப்ராங்க்லின் பியர்ஸ் கிராங்க்விஸ்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 78 இறந்து போயிருந்தாங்க. ஏன்னா அவர் 1886 ஆண்டு பிறந்தவர், 1964 ஆண்டு இறந்து போயிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆர்தர் கிராங்க்விஸ்ட்டுக்கு தெரிய வந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் 1965 ஆண்டு செப்டம்பரில் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஜென்ரல் சிஸ்டம் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்ற புக்கை வந்து வெளியிட்டாங்க. அடுத்து 1966 ஆண்டு இவரும் ஆர்தர் கிராங்க்விஸ்டும் அதே மாதிரி இவர் கூட சேர்ந்து வால்டர் ஜிம்மர்மேன் அப்படின்ற ஒரு நபர், அவர் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இவர் சந்திச்ச ரஷ்யாவில் சந்திச்ச ஆர்மென்ட் டாக்ஸ்டாஜன் அப்படின்றவர், ஸோ அந்த மூன்று பேர் இணைஞ்சு இன்னொரு ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அதை எழுதி ஆன் தி ஹை டாக்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ பயோண்டா அப்படின்னு சொல்லி, அதாவது ஆன் தி ஹையர் டாக்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ பயான்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டில் 1966 ஏப்ரலில் வந்து இந்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்களில் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் அவருடைய ஒர்க்கை வந்து செஞ்சு வந்தாங்க. ஆனால் இதெல்லாமே கடந்து இவருடைய சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதை வந்து இவர் விளக்குனது 1968 ஆண்டு தான். ஏன்னா அந்த சமயம் தான் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் வந்து ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸலான ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. அதுதான் த எவல்யூஷன் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதனுடைய ஃபஸ்ட் எடிஷன் 1968 ஆண்டு வெளியிடுறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமாக வந்து அமைஞ்சுது. இதுக்கப்புறம் இதில் தான் வந்து கிரான்க்விஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரில் ஆர்தர் கிராங்க்விஸ்டோடைய பேரில் வந்து அழைக்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இது தாவரவியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக இந்த கிரான்க்விஸ்ட் சிஸ்டமானது தெரிஞ்சிருக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆர்தர் கிராங்க்விஸ்டோடைய பேரில் அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமானது இருந்து வருது. அதாவது தாவரங்களை வகை பிரிக்கிறதுக்காக டாக்ஸனமி பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம், அதுதான் வந்து இவருடைய சிஸ்டம் கிராங்க்விஸ்ட் சிஸ்டம் அப்படினு சொல்லி இவருடைய பேர்னால, ஏன்னா இவர் கண்டுபிடிச்சனால இவருடைய பேர்னால அது வந்து இவருடைய பேர் சூட்டப்பட்டு அது வந்து அழைக்கப்படுது. சோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒர்க்கு ஆர்தர் கிராங்க்விஸ்ட் செஞ்சிருந்தாங்க. அடுத்து 1970 ஆண்டு இவருடைய இவ்வளவு பெரிய ஒர்க்குக்காக இவருக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அதுதான் வந்து இந்த அகாடமி ஆஃப் நேச்சுரல் சயின்சஸ் இன் பிலடெல்பியா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிலடெல்பியா அங்க இருக்கக்கூடிய அகாடமி ஆஃப் நேச்சுரல் சயின்சஸ் சார்பாக இவருக்கு வந்து லைடே அவார்டு வந்து வழங்கப்படுது. அது வந்து லைடி மெடல் அப்படின்னு கூட அழைக்கப்படும். 1970 ஆண்டு ஆர்தர் கிராங்க்விஸ்ட்டுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டி அதில் வந்து ஒரு அட்ஜங்க்ட் ப்ரொஃபஸராக பாட்னியா, அதாவது தாவரவியல் துணை பேராசிரியராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதே மாதிரி சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் அதுலேயுமே வந்து அட்ஜங்க்ட் ப்ரொஃபஸராக பாட்னியா, அதாவது தாவரவியல் துணை பேராசிரியராக அங்கேயுமே வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க சில ஆண்டுகள். ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்க 1971 ஆண்டு ஆர்தர் கிராங்க்விஸ்ட் வந்து டைரக்டர் ஆஃப் பாட்னியா வந்து அந்த நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டனில் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ தாவரவியல் இயக்குனர் அப்படின்ற அந்த பதவியானது இவர் கிடச்சிருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி, அந்த ஒரு பதவியில் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் வந்து பெரிய ஒரு கௌரவத்தை வந்து அடைஞ்சாங்க. அடுத்து இதே 1971 ஆண்டு தான் இன்ட்ரோடக்டரி பாட்டனி அப்படின்னு 1961 ஆண்டு வெளியிட்டிருந்த அந்த புத்தகத்துடைய செகண்ட் அடிஷன் வந்து வெளியிட்டாங்க. அடுத்து இதே 1971 ஆண்டு தான் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் வந்து ஒரு சில நபர்கள் கூட சேர்ந்து, குறிப்பாக வந்து ஆர்தர் ஹச் ஹோம்கிரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதே மாதிரி நோவல் ஹச் ஹோம்கிரேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் எல் ரிவீல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஸோ அந்த மூன்று பேர் கூட இணைஞ்சு 1971 ஆண்டு இந்த வேஸ்குலர் பிளான்ஸ் ஆஃப் தி வேஸ்குலர் பிளான்ஸ் ஆஃப் பசிபிக் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துடைய அடிஷன் வந்து 1971 ஆண்டு வெளியிட்டாங்க. அடுத்து 1972 ஆண்டு இந்த காலகட்டத்தில் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் இன்னும் சில விஷயங்களில் ஆர்தர் கிராங்க்விஸ்ட் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக நிறைய புக்ஸ் வந்து இந்த காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த அடிஷன் அடுத்தடுத்த வால்யூம்ஸ் வந்து தொடர்ந்து வந்து வெளியிடவும் செஞ்சாங்க. அடுத்ததான் 1973 ஆண்டு ஆர்தர் கிராங்க்விஸ்ட் வந்து ஒரு பெரிய கௌரவத்தை அடைஞ்சாங்க. அதாவது பிஎஸ்சி
பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அதனுடைய பிரசிடெண்டாக ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. இதே 1973 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சல் புக்கை வந்து எழுதுறாங்க, பேசிக் பாட்டனி அப்படின்னு சொல்லி. இதுவுமே வந்து காலேஜில் டெக்ஸ்ட் புக்காக வந்து இன்றைக்கி வரைக்குமே பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ அந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகத்தை ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து எழுதியிருந்தாங்க. அடுத்து 1974 டைரக்டர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லி நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டனில் அந்த பொறுப்பில் இருந்து இவர் வந்து விலகிறாங்க. விலகி அதே நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டனுடைய சீனியர் சயின்டிஸ்ட் 1974 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இதெல்லாமே இவர் கிடைக்கக்கூடிய கௌரவங்களாக இருந்தது. அடுத்து 1975 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து ஆனரரி வைஸ் பிரசிடெண்டாக வந்து 12th இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது வந்து ரஷ்யாவுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், அங்கே இருக்கக்கூடிய லெனின் கிரேட் அங்கே வந்து நடந்தது. அங்கே ஆனரரி வைஸ் பிரசிடெண்ட், அதாவது கௌரவ துணைத் தலைவராக அந்த 12th இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸில் 1975 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து இருந்தாங்க. அடுத்து 1976 ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு இன்னொரு பெரிய கௌரவம் கிடைச்சிது. அதாவது டோரி பொட்டானிக்கல் கிளப் அதனுடைய பிரசிடெண்டாகவும் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் 1976 நியமிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பல கௌரவங்கள் இவர் கிடைச்சி வந்தது. இதே காலகட்டத்தில் பல புத்தகங்களையும் இவர் வந்து எழுதி வந்தாங்க. அதில் உதாரணம் 1979 ஹவு டு நோ சீட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து இவர் ஹவு டு நோ சீட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து இவர் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை ஆர்தர் கிரான்க்விஸ்ட் 1980களுக்கு பிறகும் தொடர்ந்து வந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1981 மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் வந்து An Integrated System and Classification of Flowering Plants அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம். இதனாலையுமே கூட ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக அறியப்படுவாங்க. இது வந்து 1981 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1982 பேசிக் பாட்டனி, அது 1973 வெளியிட்டிருந்தது. அதனுடைய செகண்ட் பார்ட் வந்து 1982 செகண்ட் அடிஷன் வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து செஞ்சு வந்தாங்க. அப்போ மிக முக்கியமான ஒரு கௌரவம் கிடைச்சிது. அதாவது இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமிஸ்ட் அவங்க தரப்பில் இருந்து 1985 ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு வந்து ஏசே கிரே மெடல் அப்படின்ற ஏசே கிரே அவார்டு வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. அது அந்த சொசைட்டியில் வழங்கப்படும் ஹையஸ்ட் ஹானரா இருந்தது. அதை பெற்ற இரண்டாவது நபர் அப்படின்ற அந்த ஒரு பெருமை வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு இருந்தது. ஏன்னா இவர் தான் வந்து ஏசே கிரே அவார்டை பெற்ற இரண்டாவது நபர். இது 1985 ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1986 இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன், அங்கே இருக்கக்கூடிய லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து லின்னேயன் மெடல் ஃபார் பாட்டனி, அது வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு வந்து வழங்கப்பட்டது அந்த லின்னேயன் அவார்டு. அது வந்து 1986. இதுவுமே வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டுக்கு பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1988 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து 1968 வெளியிட்டிருந்த த எவல்யூஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதனுடைய செகண்ட் அடிஷன் வெளியிட்டாங்க. இதுவுமே வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சல் புக்காக இருந்தது. இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் திருத்தி, அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் மேம்படுத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை வந்து அதில் வந்து 1988 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ஆர்தர் கிரான்க்விஸ்டுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கிடையில் தான் இதே 1988 ஆர்தர் கிரான்க்விஸ்டோடைய ஓல்டர் சிஸ்டரான, அதாவது அக்காவான ஃபேன் ஈடித் பியர்ஸ் கிரான்க்விஸ்ட் அப்படின்றவங்க, அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 64 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து 1914 பிறந்தவங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 74 வயதில் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்டோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தினது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்தர் கிரான்க்விஸ்ட்டும் அவருடைய உடல் நலத்தையும் வந்து இழக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவர் வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய நிலைமைக்கு போனாங்க. அவங்களும் நிறைய புத்தகங்கள் எழுதி வந்தாங்க. குறிப்பாக 1991 இவர் 1963 ஹென்றி ஆலன் கிளீசன் கூட சேர்ந்து வெளியிட்டிருந்த மேனுவல் ஆஃப் வேஸ்குலர் பிளான்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் கனடா, அதனுடைய செகண்ட் அடிஷன் 1991 ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்களை ஆர்தர் கிரான்க்விஸ்ட் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. தொடர்ந்து ஃப்ளோரா ஆஃப் பசிபிக் நார்த் வெஸ்ட் உட்பட பல புத்தகங்களை இன்னும் தொடர்ந்து வெளியிட்டாங்க. இப்பேற்பட்ட இவர் வந்து இறுதியாக 1992 இன்னும் உடல் நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆர்தர் கிரான்க்விஸ்டோடைய மகனான ஜான் ஆகஸ்ட் கிரான்க்விஸ்ட் அவருடைய உடல்நிலை மோசமடைஞ்சிருந்தது. இதனால் இவரும் வந்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட 1992 மார்ச் 22 அன்னைக்கு இவருடைய
இவருடைய 73வது பர்த்டேக்கு 3 நாளைக்கு பிறகு இவருடைய 73 வயதில் ஆர்தர் கிரான்க்விஸ்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது 1992 மார்ச் 22 அன்னைக்கு ஆர்தர் கிரான்க்விஸ்ட் அவருடைய 73 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவருக்கு பிறகு இவருடைய மனைவி அதே 1992 ஆர்தர் கிரான்க்விஸ்டுடைய மகனான ஜான் ஆகஸ்ட் கிரான்க்விஸ்ட் அவரும் வந்து அவருடைய 50 வயதில் இறந்து போயிறாங்க. ஏன்னா அவர் 1942 பிறந்தவர். இதன் பிறகு 2002 ஆர்தர் கிரான்க்விஸ்டுடைய மனைவியான மேபல் கிரான்க்விஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய 86 வயதில் கிட்டத்தட்ட இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1916 பிறந்தவங்க, ஆர்தர் கிரான்க்விஸ்டை விட 3 வயது மூத்தவங்க. ஸோ அவங்க 2002 கிட்டத்தட்ட அவங்களுடைய 86 வயதில் மேபல் ஆல்ரெட் கிரான்க்விஸ்டான ஆர்தர் கிரான்க்விஸ்டுடைய மனைவி இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாமே ஆர்தர் கிரான்க்விஸ்டுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இவருடைய பப்ளிக் லைஃப்ல ஆர்தர் கிரான்க்விஸ்டுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைச்சது. குறிப்பாக வந்து 2 பிளான் ஜெனரல்ஸுக்கு, அதாவது குறிப்பாக வந்து இந்த ஆஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளவர் இனம், அதில் அந்த ஒரு தாவர இனம், அதில் வந்து 2 ஜென்ராவுக்கு 2 தாவர இனங்களுக்கு இவருடைய பேர் வந்து சூட்டினாங்க. ஒன்று வந்து கிரான்க்விஸ்டியா அப்படின்னு சொல்லி ஒரு தாவர இனத்துக்கு பேரும், இன்னொன்று வந்து கிரான்க்விஸ்டியந்தஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பேரும் அப்படின்னு சொல்லி ஆர்தர் கிரான்க்விஸ்டை கௌரவிக்கிறதுக்காக சில தாவர இனங்களுக்கு, 2 தாவர இனங்களுக்கு ஆர்தர் கிரான்க்விஸ்டுடைய பேர் வந்து சூட்டினாங்க. ஸோ இந்த ஆர்தர் கிரான்க்விஸ்ட் அப்படின்ற இவருடைய பேர் வந்து கேள்விப்படாத தாவரவியல் மாணவர்கள் இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கிரான்க்விஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. பல ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கும் மேலே பயன்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டத்தை மாற்றி அமைச்சு அதில் மேம்பாடு ஏற்படுத்தின ஒரு நபர் அப்படின்னா அது வந்து ஆர்தர் கிரான்க்விஸ்ட் தான். அதாவது இந்த தாவர வகை பிரித்தல்ல ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிஸ்டமை உருவாக்கின ஆர்தர் கிரான்க்விஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.